அவலாஞ்சியில் 4 நாட்களில் 258 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் கனமழை பொழியும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் மிதமான மழையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையும் பெய்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, அப்பர் பவானி போன்ற இடங்களில் வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. அவலாஞ்சியில் நேற்று ஒரே நாளில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் கடந்த 4 நாட்களில் 258 சென்டிமீட்டர் மழையை பெற்றிருக்கிறது. அவலாஞ்சியில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் நீர்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். அதனை அடுத்து சூலூர் விமானப்படை தளத்தில் உள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரின் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அங்கு தங்கியிருப்போருக்கு உணவு, தண்ணீர் போன்றவற்றையும் ஹெலிகாப்டர் மூலம் விநியோகிக்கப்பட்டது. இதேபோன்று தேவாலாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டர், நடுவட்டத்தில் 15 சென்டிமீட்டர், கூடலூரில் 13, கிளீன் மோர்கல் எம்ஆர்லெட்டிலில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல இடங்களில் சிறிய அளவிலான நிலச்சரிவு, மரம் சாய்வது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வருகின்றன. தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில மற்றும் தேசிய பேரிடர் குழு, ஆயுதப்படை, தீயணைப்பு படை, ராணுவம் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் பகுதிகளில் மீட்பு பணிகள் முறையாக இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாதிரி மழை பெஞ்சதில்லைங்க. இந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி மழையே இல்லை. எங்கள் வீடு பாதிச்செல்லாம் ஏகப்பட்ட பாதிப்பாயிருச்சு. இது ஒரு வீடும் இல்லாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம், தண்ணியில் தவிச்சிட்டு இருக்கோம். கீழே உள்ளவங்க வீடெல்லாம் சேதாரமே இருக்குது. அதுவும் எதுவுமே வந்து பார்க்கவும் கிடையாது. வந்தாங்க முள்ளிகுரு, இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இதை வந்துட்டு நேர்கண்டி நம்ம ஊரில் வந்துட்டு யாருமே வந்துட்டு எந்த ஒரு இன்னமே வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்பும் கிடைக்க கிடையாது. மிலிட்டரிக்காரங்க வந்தாங்க, வந்துட்டு சும்மா ஒரு கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னமும் வந்துட்டு இந்த ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்களா, இது பண்ணுறாங்களா, எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட 100,000 கன அடி தண்ணீர் தமிழக எல்லைக்கு வந்ததால் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்திருக்கிறது. இதன் விளைவாக கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார், அவரோடு பேசலாம். கோகுல், தற்போது காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சூழல் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? என்னென்ன நடவடிக்கைகள் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது, பட்டியலிடுங்கள். கர்நாடகாவின் அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் 150,000 கனஅடி தண்ணீர் தற்பொழுது வர தொடங்கியிருக்கிறது. நேற்று திறந்துவிடப்பட்ட 100,000 கனஅடி தண்ணீரானது இன்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மேலும் கூடுதலாக கர்நாடகா அணைகளில் வந்து தண்ணீரானது வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் தற்பொழுது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கடந்த சில மாதங்களாக தண்ணீர் இல்லாமல் தான் கடந்த வழக்கமாக மேட்டூர் அணையிலிருந்தும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கக்கூடிய தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த ஆண்டும் கர்நாடகாவிலிருந்து அங்கும் போதிய மழை இல்லாத காரணங்களால் அங்கிருந்து தண்ணீர் திறக்கப்படாமலே இருந்தது. தற்பொழுது கேரளாவில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தற்பொழுது அந்த அணைகளிலிருந்து தண்ணீரானது வந்து அதிக அளவில் திறந்துவிடப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி கபினி அணையிலிருந்து 125,000 கனஅடி தண்ணீர் வந்து வெளியேற்றப்படுகிறது. அதேபோல் தாரக அணையிலிருந்து 15,000 கனஅடியும், நுகா தடுப்பணையிலிருந்து 10,000 கனஅடியும் வெளியேற்றப்படுகிறது. அதேபோல் கேஆர்எஸ் அணையை பொறுத்தவரை கடந்த வாரத்தில் வந்து 6,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 500 கனஅடி மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. அந்த கேஆர்எஸ் அணையினுடைய நீர் வரத்தானது 106,000 கனஅடி நீராகவும் அந்த அணையினுடைய மொத்த உயரம் 124 அடியில் தற்பொழுது 108 அடியை தண்ணீர் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2-1 நாட்களில் அந்த கேஆர்எஸ் அணை ஒன்று நிரம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு நிரம்பும் பட்சத்தில் அங்கிருந்து மேலும் அந்த 100,000 கனஅடி தண்ணீர் வந்து திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 200,000-க்கும் மேலான கனஅடி தண்ணீர்கள் இன்னும் சில நாட்களில் வந்து இங்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு கர்நாடகா இந்த ஒகேனக்கல் பகுதியிலிருந்து தான் மேட்டூருக்கு தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீரானது மேட்டூர் அணையிலும் தற்பொழுது இந்த ஒரே நாட்களிலே கடந்த வாரத்தை பொறுத்தவரை மிக குறைவாக தண்ணீர் இருந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் 5,000 கனஅடி வீதம் சராசரியாக வந்து கொண்டிருந்த
ஒரு சூழ்நிலையில் அங்கு ஓரளவிற்கு வந்து தினம் சராசரியாக தினம் ஒரு அடி வீதம் வந்து அணையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருந்தது. கடந்த 23ஆம் தேதி முதல் தான் மேட்டூர் அணைக்கு வந்து கர்நாடக அணையிலிருந்து நீர்வரத்து வர தொடங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு இன்று காலை நிலவரப்படி 35,000 கனஅடிக்கும் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த 1,00,000 கனஅடி வீதமும் தண்ணீரும் வந்து அங்கு மேட்டூருக்கு இன்று இரவிற்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வந்து தற்பொழுது அணையினுடைய நீர்மட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து ஒரு 3 அடி அளவிற்கு வந்து மேட்டூர் அணையில் வந்து உயர்ந்திருக்கிறது. எனவே இன்னும் சில நாட்களில் வந்து மேட்டூர் அணை வந்து நிரம்பி இந்த மாத இறுதிக்குள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது கர்நாடக பகுதியை பொறுத்தவரை கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் இந்த ஒகேனக்கல் பகுதியில் வந்து அதிக அளவில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இந்த ஒகேனக்கல் பகுதி ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்து ஒகேனக்கலுக்கு வந்து செல்வது வழக்கம். ஆனால் தற்போது தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தண்ணீர் அங்கு ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்க பார்க்கும் பொழுதே வந்து ஒரு அச்சம் தோன்றுகிறது. அந்த அளவிற்கு வந்து ஒரு ஆரவார சத்தத்துடன் தண்ணீர் பொங்கி அங்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காரணங்களினால் இங்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகமானது பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தண்டோரா மூலமாக அனைவருக்கும் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த காவிரி ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து உயரமான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தி அவ்வாறு வந்து அவர்கள் உயரமான இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்த காவிரியில் வந்து பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கு சுற்றுலா பயணிகளும் வந்து உள்ளே யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் வந்து தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கு அந்த தண்டோரா போட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணி வந்து மேலும் மேலும் தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கர்நாடக அணையிலிருந்து அந்த கேஆர்எஸ் அணை வந்து திறக்கப்படும் பொழுது மேலும் கூடுதலாக இன்னும் 1,00,000 கனஅடி தண்ணீர், தற்பொழுது 1,00,000 இருக்கக்கூடிய கனஅடி தண்ணீரானது 2,00,000-க்கும் மேலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்பொழுது தொடர்ந்து இந்த நீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்பொழுது மாவட்ட நிர்வாகமானது செய்து கொண்டிருக்கிறது. கோகுல், நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக நீர் வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அண்மையில் தான் தமிழகம் வரலாறு காணாத வறட்சியை சந்தித்தது. பல இடங்களில் தண்ணீர் இன்றி மக்கள் தத்தளித்ததை நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ச்சியாக நேரலையில் பதிவு செய்து இருந்தது. இப்படி அபரிமிதமாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு தண்ணீரை சேமிப்பதற்கான திட்டங்கள் ஏதேனும் அறிவித்திருக்கிறதா? ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற, அதாவது எடப்பாடி பகுதியில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் வந்து அந்த ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதாவது தற்பொழுது இந்த மேட்டூர் அணை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் வராமல் அப்பொழுது விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் காலம் கடந்து கால தாமதமாக அதிக அளவில் தண்ணீர் வந்து அந்த மேட்டூர் அணை நிரம்பி அணையிலிருந்து உபரி நீராக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அந்த தண்ணீரானது வந்து வீணாக சென்று கடலில் கலக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருவதால் அவ்வாறு அந்த உபரி நீரை வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகளில் நிரப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்குமாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தற்பொழுது அந்த திட்டம் இந்த ஆண்டு வந்து உடனடியாக துவங்கப்படுமா என்பது பற்றி இன்னும் அந்த மாதிரியான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அப்படி ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தற்பொழுது வந்து அந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீரானது மேட்டூர் அணையில் வந்து தண்ணீர் திறக்கப்படும் பொழுது அது பவானி வழியாக ஈரோடு, திருச்சி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் என்று அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரானது வந்து சேலம் மாவட்ட மக்களுக்கு வந்து பெரிய பயன் இல்லாமல் தான் இருந்து வருகிறது. குறிப்பாக மேட்டூர் அணை நிரம்பி வழியும் போதும் கூட அந்த மேட்டூர் அணை ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. தற்பொழுதும் கூட சில பகுதிகளில் அங்கே வந்து குடிநீர் பற்றாக்குறை தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீரை வந்து சேலம் மாவட்டத்திற்கு குடிநீருக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டுதான் சேலம் மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் விளைவாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறண்டு போய் கிடக்கும் ஏரிகளில் வந்து அந்த உபரி நீரை வந்து அந்த ஏரிகளில் நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரையும் உயர்த்த முடியும் என்கின்ற ஒரு திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்த இருக்கிறது. அந்த திட்டம் விரைவில் வர வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
நிச்சயமாக ஓகே, நீங்கள் குறிப்பிட்டது போல காத்திருந்து கிடைக்கப்பெற்ற இந்த தண்ணீரை முறையாக பயன்படுத்த போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு ஆவண செய்யும் என்றே நம்பலாம். தற்போதைய தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி.